ராசிவர்மாலயத்திலேருந்து மருத்துவர் ராஜரிகா. பல்லடத்தில் நமது உளவாலயத்தில் ராசி வர்மாலயம் புதிய கிளை போன வாரம்தான் உதயமானது. உதயமான மொதல் வாரமே சக்ஸஸ். அது என்ன சக்ஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரகத்தில் கல்லை நம்ம வந்து எடுத்திருக்கோம், வெளியே எடுத்திருக்கோம். அது தம்பி தான், வெங்கடேஷ் தான். தம்பி வெங்கடேஷ் அப்படிங்கிறனா அவருடைய அம்மாவுக்காக நம்மக்கிட்ட வந்து ராசி வர்மாலயத்துக்கு அங்கே கல்லலுக்கு வந்திருந்தார். அதிலிருந்து எந்த ஒரு மருத்துவ ஆலோசனையினாலும் சரி, அவரை சுற்றி உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நம்மக்கிட்ட அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு மருத்துவ ஆலோசனையை அவர் வந்து கேட்டுக்குவார். அதுபடி நடக்கிறாங்க. அதுபோல் போன வாரம் ரொம்ப வயிற்று வலின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அப்டோமினல் பெயின் சொன்னார். எந்த சைடுன்னு கேட்டேன், ரைட் சைடு கீழ் பக்கம் சொன்னார். ஒருவேளை அது வந்து அப்பண்டிஸாகவும் இருக்கலாம் அல்லது கல்லாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் மட்டும் பரிசோதனை பண்ண சொல்லியிருந்தேன். அதுபோல் அவர் வந்து ஸ்கேன் பண்ணதில் 5.1 mm இருந்தது. அதை ஒரே பாத சிகிச்சையில் ஒரே தடவை தான், அதிலே அவருக்கு வந்து கல் வந்து வெளியில் வந்துருச்சு. அந்த கல்லும் நாங்கள் வந்து கீழே காமிக்கிறேன். அதே போல் அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அவர் வந்து அட்மிட் ஆனது எல்லாத்தையுமே உங்களுக்கு கீழே வந்து பார்வைக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. இதை பாருங்கள். ஏன்னு கேட்டால், நிறைய பேர் சிறுநீரகக்கல் அதுபோல் பித்தப்பைக்கல் பித்தப்பையெல்லாம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு அருமையான தீர்வு இதற்கு இருக்கிறது. அதனால் பயப்பட வேணாம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அதனால் அதாவது நம்மளுடைய வெங்கடேஷ் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். சொல்லுப்பா. ஃபஸ்ட்டு வந்து ராசி வருமாலயம் வந்து கல்லலுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து உடம்புக்கு முடியல, கை வந்து தூக்க முடியல. நிறைய ஏரியாவில் போய் பார்த்தோம், எங்கேயுமே ரெடியாகவே இல்லை. அங்கே ஒரு 2-3 சிட்டிங் போனால் ரெடியாகன்னு சொன்னாங்க. அதேமாதிரி அம்மாவுக்கு அங்கே போய் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அம்மா கை வலி ரெடி ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து நாங்கள் ஒரு நாள் போய் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கறக்காக போயிருந்தேன். அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே பழைய கால முறைப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 நாள் போய் தங்கி அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து உடம்புக்கு வந்து வருமுன் காப்பது மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு வியாழக்கிழமை திடீர்னு வந்து அடிவயிறு வலிச்சதுக்கப்புறம் நான் மேடம் ஃபோன் பண்ணி கேட்டேன், இது மாதிரி அப்பண்டிஸாக இருக்கும் இல்லாட்டி ஸ்டோனாக இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நான் சரி பக்கத்தில் கேஎம்சிஎஸ்சில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துல 5.1 mm கிட்னியில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு. அவங்க டியூப் விட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நைட்டு அட்மிட் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் நான் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மேடம்கிட்ட இந்த ரிப்போர்ட்லாம் காமிச்சு சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி 5.1 mm இருக்குதுன்னு சொன்னேன். மேடம் இருந்துட்டு நம்ம இதை பாத சிகிச்சை பண்ணி ரெடி பண்ணி நம்ம வெளியே எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. திங்கக்கெல்லாம் வரேன்னு சொன்னாங்க. அதேமாதிரி திங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் மேடம்கிட்ட போய் நான் பாத சிகிச்சை பண்ணேன். பாத சிகிச்சை பண்ணி அன்றைக்கி நைட்டு இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் வந்து கல் வெளியே வந்துடுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பாத சிகிச்சை பண்ண அன்றைக்கி நைட் வந்து எனக்கு வந்து யூரின் போகும்போது ஸ்டோன் வந்து அதுவே வெளியே வந்துருச்சு. அது எந்த வலி வரமோ எந்த வலி எதுவும் இல்லை, எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது உங்களுடைய சிறுநீரகத்தில் கல்லோட அளவு சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பாத சிகிச்சையிலே உங்களுக்கு வந்துடும். கல் வந்து சை அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 2-3 சிட்டிங் ஆகும், சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக வந்துடும். அதுபோல் பித்தப்பை கல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லாங் டைம், இந்த கிட்னிக்கு வந்து ஒரு 2-3 டைம் கொடுத்தா போதும். ஆனால் பித்தப்பைக்கு மட்டும் ஒரு 15 தடவையாவது வந்து பாத சிகிச்சை பண்ணால் தான் பித்தப்பையில் உள்ள கல் வந்து கேல் டக்ட் மூலமாக வெளியில் போயிடும். அதனால் நீங்கள் வந்து யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துச்சுன்னா திருப்பி திருப்பி உற்பத்தியாக ஆகிட்டு இருக்கும். அதனால் அது எப்படி உற்பத்தி ஆகாமல் தடுக்கிறதையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா கல் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து மூத்திரத்தை அடக்கிறதுனாலையும் தான் நம்மளுக்கு மெயினாக வந்து கிட்னியில் வந்து கல் வருது. அதுபோல் நம்மளுடைய வளர்சிதை மாற்றம் ஒரு சிலர் இருக்குது, ஒரு சிலர் வந்து யூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் ஏன் கல் வருது, எந்த அந்த கல்லோட வகைகள் என்ன, அது எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அனைவரும் இதை பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அனுப்புங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச இந்த அனுபவம் மற்றவங்க எல்லாத்துக்குமே பகிரணும். அதனால் ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.